பாஜக ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கடை திறக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பணமர சமங்கையா, 2 குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை பாத்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ, 10 பணமரம் இருந்து அந்த வருமானம் அந்த 10 பணமரம் உங்களுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள், TR பாலுவோ ஜெகத் ரட்சகனோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மாக் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வருது. கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏதோ 1 லிட்டர் கல் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, 120 ரூபா விவசாய பெருமக்களுக்கு கள்ளுக்கடையை திறந்து விடுங்கன்னா, அரவக்குறிச்சி இந்த பகுதியில திமுகவினுடைய சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனைமரத்துல கல்ல கட்டி 1 லிட்டர் 120 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. தென்னமர தென்னங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறான், தென்னமரத்துல கல்லு கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா உறுதியாக இருக்கின்றோம், கள்ளுக்கடை திறக்கப்பட வேண்டும், 3 ஆண்டுகள்ல டாஸ்மாக் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.